மாண்டஸ் புயல் எச்சரிக்கை எதிரொலியால் கடந்த 2 நாட்களாக கலையிழந்து காணப்பட்ட கன்னியாகுமரி சுற்றுலா தலம் ஞாயிறு வார விடுமுறையை ஒட்டி இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கால்வின். கால்வின், தற்பொழுது அங்கு சூழல் எப்படி இருக்கிறது? சுற்றுலா பயணிகளின் வருகை குறித்தான கூடுதல் விவரம். வணக்கம் கௌதமி. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் அதிகாலையில் கடலில் சூரிய உதயம் மற்றும் மாலையில் சூரியன் மறையும் இயற்கை காட்சியை காண்பதற்காகவும் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலையை சுற்றுலா படகில் சென்று ரசித்ததற்காகவும் உள்ளூர் மட்டுமல்லாது பிற மாநிலங்கள் மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் கன்னியாகுமரிக்கு வருகை தருகின்றனர். குறிப்பாக நவம்பர் 15 முதல் ஜனவரி 20 வரை சபரிமலை சீசன் காலத்தில் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை மிக மிக அதிக அளவில் இருக்கும். இந்த ஆண்டிற்கான சபரிமலை சீசன் துவங்கி 3 வாரங்கள் கழிந்துள்ள நிலையில் மாண்டஸ் புயல் எச்சரிக்கை எதிரொலியால் கடந்த 2 நாட்களாக சுற்றுலா பயணிகளின்றி குமரி சுற்றுலா தலம் இயல்பு நிலை மாறி கலையிழந்து காணப்பட்டது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு இன்று குமரி சுற்றுலா தலம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. இன்று வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகாலை முதலே குமரிக்கு சுற்றுலா பயணிகள் உள்ளூர் மற்றும் வெளியூர் மற்றும் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் என ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி குவிந்தனர். ஆனால் குமரி சுற்றுலா தலத்தில் திடீரென மழை பெய்ததால் கடலில் சூரிய உதயத்தை காண குவிந்திருந்த சுற்றுலா பயணிகள் அங்கும் இங்குமாக மறைவிடம் தேடி ஓடினர். மேலும் அதிக மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயத்தை காண முடியாமல் சுற்றுலா பயணிகள் சற்று ஏமாற்றம் அடைந்தனர். இருந்த போதிலும் பாறல் மலையில் நடந்தபடியே கடலில் குளித்தும் தங்களுக்குள் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனால் அங்குள்ள வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். கௌதமி, தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.